அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் ஒரு வேற லெவல் கிரியேட் ஓப்பனிங் ட்ரிக், 100% ஒர்க்கிங் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற எல்லா கிரேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கன் ஸ்கின்ல எடுக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருவோம் மறக்காம. இந்த வீடியோவை கடைசி வீடியோ யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிக் ஒர்க் ஆகாமல் போகிறக்கும் வாய்ப்பு இருக்கும், ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்கள், ஏன்னா அவங்களும் வந்து இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கும் பெர்மனன்ட் கன் ஸ்கின் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். வீடியோக்கில் போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்கில் போகலாம். ஸோ இந்த ட்ரிக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கேரட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமேல ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக கொடுத்த துணி, ஆனால் ரொம்ப பழைய துணியாக இருக்கக்கூடாது. ஒரு புதுசாக ஏதோ ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்த துணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி எடுக்க மாட்டேங்கிறனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின் எடுத்ததுக்கப்புறமேல அதே ட்ரெஸ் போட்டு எடுத்துருக்கேன், ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த துணி தான் மட்டும் இல்லை, எந்த துணியாக இருந்தாலும் ஓகே, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது துணியாக இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்ததாக இருக்கணும். இந்த கோல்ட் ராயில் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஃப்ரீ ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுக்கவே கூடாது. அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கிரியேட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் சேர்த்தியை வச்சு ஓப்பன் பண்ணணும், நிறையாவது சேர்த்தி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தி வைக்காமல் வந்த டைம்லேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓரளவுக்கு சேர்த்தி வச்சிருக்கேன், ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இஷ்ட அப்படியே ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப கேவலமானதுலேருந்து ஓரளவுக்கு நல்லதாக ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு அப்படியே கரெக்டாக தான் போகணும் இல்லை, நடுவில் திடீர்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேறு லெவல் யூனிக்கான ஒரு கன் ஸ்கின் இல்லை ஒரு மண்டல் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஓகே? இப்போ பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பெஷல் ஆர்டரில் தான் இது வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சுன்னா கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை டெய்லி யூஸ் பண்ணி பார்த்தா இது வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கண்டுபிடிச்ச ட்ரிக் அப்படின்னு போய் கூட வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து வரல அப்படின்னா நீங்கள் கோல்ட் ராயில் போய் இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணலாம் பண்ணிவிட்டு பார்க்குறது தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மடி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் அப்படியே ஓப்பன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே பாருங்கள் உழுகவே இல்லை, எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சமக்கடுப்பாயிடுச்சு. ஏன்னா வந்து உழுகுமா உழுகாது அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ராகன் ஐகேப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறேன், கிடைக்கல. சரி விடு, கிடைக்காது நம்மளுக்கு, வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலான்னு பண்ணுறேன். என் ஃப்ரெண்டோட ஃபோன் பேசிகிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்படின்னா லைவ் ரியாக்ஷன் போட்டிருப்பேன். அது வந்து அவன் வயசுலாம் கேட்டு தான் போட முடியல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் கிடச்சிச்சு. டபுள் டேமேஜ் M1014 வேறு லெவலில் இருக்கும் இந்த ஸ்கின்னு. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேர் அப்படின்னே சொல்லாமல் இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நீ நம்மள்ட்ட இந்த கிரியேட்டிவ் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓனாக பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகே. ஸோ ஏகே ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு கொடுத்துருக்கானுங்க. ஸோ 10 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் தான். ரொம்ப பர்மனன்ட் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் நம்ம ஐடியா தர மாதிரி இருக்கும், ஒன்றும் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கார் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா ஸ்கின் வேறு லெவலுக்கு, டபுள் டேமேஜ். ஆனால் இந்த ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 நாளைக்கு இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் கொடுத்து வச்சுக்கிறானுங்க பாட்டு பசங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து SMGM100. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, MP5 கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ MP5 வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோ பெரிய ஸ்கின் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா முன்னாடியே டபுள் டேமேஜ் ஸ்கின் இருக்குது, பட் ஓரளவுக்கு நீங்கள் நல்ல ஸ்கின் தான். அது வந்து அதுக்கப்புறத்து வந்து பார்த்தீங்கன்னா MP40. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல ஸ்கின்னே சொல்லாமல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் ஸ்கின் சூப்பராக அடிச்சிச்சு. நான் ரூம் அடிச்சதுக்கப்புறம் ஒன்று போட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா M1014. ஸோ நம்மளோட M1014 பர்மனெண்ட் கிடச்சது இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே வச்சுக்கலாம், வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இந்த ரீ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், எல்லா கன்ஸ்கினுமே இதில் கொடுத்தது நம்மளுக்கு வந்து ரூமாச்சில் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அந்த M1014 வேறு லெவலில் இருக்குது கை. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ, பை பை.